வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிரைம் ஸ்டோரிஸ் இந்தியன் நேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் பத்தி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வெப்சீரிஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்றது மாதிரி சில விஷயங்களை வெப்சீரிஸ் பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸ். டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸ் எப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது உண்மை சம்பவத்தை அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க, அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் வெப்சீரிஸும் போது. அது மட்டும் இல்லாமல் அது என்னடா உண்மை சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெப்சீரிஸ் கிட்டத்தட்ட 4 எபிசோட் இருக்கு. 4 எபிசோட் எதை பற்றி பேசுறாங்க அப்படின்னா, பெங்களூர்ல வந்து சில கேசஸ், அதாவது 4 கேசஸை அங்கே இருக்க போலீஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறதா இந்த கிரைம் ஸ்டோரிஸ் இந்தியன் நேட்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்டோரி தெரிஞ்சா உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து 4 கேஸ் என்னன்றது ஒரு லைன் மட்டும் தான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இது எங்கடா ஸ்ட்ரீமிங் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் ஸ்ட்ரீமிங் ஆகுது. இது ஒரு கன்னட வெப்சீரிஸா இருந்தா கூட தமிழ் தெரிஞ்சு எல்லாமே டப் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அம்மா வந்து கொடூரமா கொல்லப்படுறாங்க. யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் பொண்ணால. அது ஏன், அது மட்டும் இல்லாம பொண்ணு எப்படி கொல்லப்படான்றத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா, 1.5 வயசு குழந்தை, அதை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிடுறான். அதுக்கு காரணங்கள் என்ன, அந்த கடத்தின குழந்தையை திருப்பி அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து ரொம்ப பயங்கரமா கொல்லப்படுறாங்க. அவங்க எதனால கொல்லப்படுறாங்க, அவங்க செஞ்ச வேலை என்ன, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அந்த போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் ஒரு கேஸ். இன்னொரு கேஸ், அதாவது கடைசி கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மூட்டையில ஒரு பாடி ஒண்ணு கிடைக்குது. அது யாரு, அது யாரு பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதான் ஒரு கேஸ். இது 4 கேஸ் தான் வந்து அவங்க ரொம்ப தெல்ல தெளிவா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்க, நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போகிறவங்களாம் உடம்பு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். திருப்பி இன்னொரு வாட்டி கிளியராக சொல்கிறேன், உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரியான வெப்சீரிஸோ படமோ பிடிக்கணும் மட்டுமே அந்த வெப்சீரிஸ் பாருங்க. அவங்கள தான் அந்த வெப்சீரிஸ் வந்து திருப்திப்படுத்தும். என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணி இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச படம் இல்லை சீரிஸ் ரிவ்யூ படம் கீழே வந்து கவுண்ட் பண்ணுங்கள். நன்றி.